ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். இந்த டாபிக் வந்து கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஸோ அந்த லெசனில் இந்த டாபிக் வருது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டீட்டெயில் ஆன்சர். ஓகே, ஸோ இன்றைக்கி இப்போ வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த க்வெஸ்சன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சோப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிளென்சிங் ஆக்ஷன்னா சோப் வந்து எப்படி வந்து டர்ட் எல்லாம் கிளீன் பண்ணுது, எப்படி துணி துவைச்சா எப்படி அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போகுது, ஸோ எப்படி சோப் வந்து டர்ட் எல்லாம் இழுத்துட்டு போகுது. ஸோ அதுதான் வந்து கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி சோப்போட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சோப்போட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஹெட்டு, அதுக்கு ஒரு லாங் டேக். ஓகே, ஸோ ஹெட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மூணு கேரக்டர் இருக்குது, டெய்லுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஆப்போசிட்டில் ஒரு மூணு கேரக்டர் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேரக்டர்ஸ்லாம் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், சரியா? ஓகே, ஸோ ஹெட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு போலார் காம்பவுண்ட்ஸ், இது வந்து போலார் எண்டு, இது வந்து நான் போலார் எண்டு. ஸோ போலார் எண்டு அப்படின்னா என்ன, ஹெட்டு வந்து போலார் எண்டுன்னு சொல்லிட்டோம். போலார் எண்டுனா என்ன அப்படின்னா, சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம போலார் எண்டுன்னு சொல்லுவோம். எய்தர் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி சார்ஜஸ் இருக்குது அப்படின்னா வந்து நம்ம போலார் எண்டுன்னு சொல்லுவோம். இந்த சைடில் சார்ஜஸ் இல்லை, அதனால அதை வந்து நான் போலார் எண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த ஹெட்டோட போர்ஷனில் எண்டில் என்ன இருக்குன்னா, கார்பாக்சிலே குரூப் இருக்குது. ஓகே, ஸோ கார்பாக்சிலேட் குரூப் அப்படின்னா என்னன்னா, சிஓஓ மைனஸ் என்ஏ பிளஸ். ஓகே, இதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இது போலார் எண்டு தான் அப்படின்ட்டு. ஏன்னா சிஓஓ மைனஸ் இருக்கு, இங்க என்ஏ பிளஸ் இருக்கு, ஸோ மைனஸ் பிளஸ். ஸோ சார்ஜஸ் இருக்கிறதால தான் நம்ம வந்து இது வந்து போலார் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்றதால இது சார்ஜ் இருக்கு. ஓகே, ஸோ கார்பாக்சிலேட் குரூப் இந்த சைடு இருக்கு, அதாவது ஹெட் போர்ஷன்ல. ஓகே, இந்த சைடு டெய்ல் போர்ஷன்ல என்ன இருக்குன்னா, ஹைட்ரோ கார்பன் எண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த டெய்ல் ஃபுல்லா என்ன இருக்குன்னா, ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ அதனது ஹைட்ரோ கார்பன்ஸ், ஹைட்ரஜன் பிளஸ் கார்பன், ஸோ வேற எதுவுமே இதில் இருக்காது, வெறும் ஹைட்ரஜனும் கார்பனும் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்க இப்படிதான் இருக்கும், சிஹெச் த்ரீ, சிஹெச் டூ, சிஹெச் டூ, இல்லை சிஹெச் சிஹெச், இந்த மாதிரி கார்பன் ஹைட்ரஜன், கார்பன் ஹைட்ரஜன் இந்த மாதிரி இருந்தால் இதை வந்து ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து நான் போலார் எண்ட், இதில் சார்ஜஸ் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹைட்ரோஃபிலிக். ஓகே, இந்த சைடு ஹெட் போர்ஷன் வந்து ஹைட்ரோஃபிலிக், இந்த டெய்ல் போர்ஷன் வந்து ஹைட்ரோஃபோபிக். ஓகே, ஸோ ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னா என்னன்னா, வாட்டர் லவ்விங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னது வாட்டர் லவ்விங், இந்த சைடு வாட்டர் ஹேட்டிங், அதனால வாட்டர் ஹேட்டிங் தனியாக பிடிக்காது அந்த மாதிரியா, அப்படி கிடையாது. ஆக்சுவலி வாட்டர் லவ்விங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது வந்து தண்ணியில் டிசால்வ் ஆகும். ஓகே, ஸோ வாட்டர் சாலிபிள் தண்ணியில் டிசால்வ் ஆகும் அப்படின்னா அது வந்து ஹைட்ரோஃபிலிக். ஓகே, ஸோ ஹெட் போர்ஷன் வந்து தண்ணியில் டிசால்வ் ஆகும், அதனால அது ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங், ஹேட்டிங்னா பிடிக்காது. ஸோ தண்ணியில் இந்த டெய்ல் போர்ஷன் வந்து டிசால்வ் ஆகாது. ஓகே, அதனால அது வந்து ஹைட்ரோஃபோபிக், வாட்டர் ஹேட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா, ஸோ ஹைட்ரோஃபிலிக் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் பார்க்கறதுக்கு ரெண்டு டேர்ம்ஸும் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு படிக்கும்போது சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இது ஹைட்ரோஃபிலிக்கும் ஹைட்ரோஃபோபிக்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த லவ் அப்படின்றதுக்கு எல்ன்ற வேர்டு வருதா, ஸோ இங்கே ஹைட்ரோஃபிலிக்கு எல் வருது. ஸோ ஹைட்ரோஃபிலிக் அந்த எல்லையும் இந்த எல்லையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் ஹெச் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும், ஏன்னா இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹைட்ரோஃபிலிக்கு ஹெச் இருக்குது, இங்கேயும் ஹெச் இருக்குது. ஸோ நம்ம ஹேட்டிங் ஞாபகம் வச்சுக்க வேணாம், ஹைட்ரோஃபிலிக் அந்த லவ்விங் எல் எல் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஹைட்ரோஃபிலிக் அந்த ப்ரொனவுன்சியேஷன்லேயே நமக்கு வந்துடும் எல்ன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு தெரியுது. ஸோ ஹைட்ரோஃபிலிக் வந்து வாட்டர் லவ்விங், ஹைட்ரோஃபோபிக்னா வாட்டர் ஹேட்டிங். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஹெட்டோட கேரக்டர்ஸ், இதெல்லாம் வந்து டெய்லோட கேரக்டர்ஸ், போலார் கார்பாக்சிலேட் அண்ட் ஹைட்ரோஃபிலிக், இங்கே நான் போலார் ஹைட்ரோ கார்பன் எண்ட்ஸ் அண்ட் ஹைட்ரோஃபோபிக். இதை எப்படி நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா, சி டி சி எல், இந்த ஹைட்ரஜன் வேண்டாம் நம்ம எல் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பிசிஎல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சைடு வந்து என் ஹெச் ஹெச். ஓகே, ஸோ என் ஹெச்
H இந்த மூணு H எடுத்துக்கிறோம் அப்படின்னா NH3. ஓகே, ஸோ நம்ம ஷார்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம்னா NHHH. ஸோ NH3 ஈஸி. இங்க வந்து PCL. ஓகே, ஸோ நமக்கு இது ஞாபகம் வந்துச்சுன்னா நமக்கு போலார், இது கார்பாக்சிலேட் எண்டு, இது வாட்டர் லவ்லி, இது வந்து நான் போலார், இது ஹைட்ரோ கார்பன்ஸ், ஹைட்ரோஃபிலிக், ஹைட்ரேட்டிங். ஸோ நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஷார்ட்டாக NH3, இது வந்து PCL அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சோப்போட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போ இந்த சோப் வந்து டிட்டர்ஜென்ட்டு ஆர் சோப் வாட் எவர் இட் மேபி, அது வந்து இப்போ எப்படி ஆக்ட் ஆகுது. இப்போ இது ஒரு பெரிய டப்புன்னு நினச்சிக்கோங்க. ஸோ டப்புக்குள்ளே நான் துணியை போட்டிருக்கேன். ஓகே, இது வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து ஒரு அழுக்கு துணி. ஓகே, அது மேலே ரெட் கலரில் அது ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கல, அது வந்து ஏதோ ஒரு டர்ட், மேபி ஒரு ஆயில், இல்லை ஏதோ ஒரு டர்ட். ஓகே, ஸோ இந்த அழுக்கு துணியை நம்ம ஊற வச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டிட்டர்ஜென்ட் போட்ட உடனே இங்கே பாருங்கள் எல்லாம் ஹெட் டெய்ல் அப்படி போட்டிருக்கேன், ஒன்றும் இல்லை சோப்ஸ். ஓகே, சோப்போட ஸ்ட்ரக்சர் எல்லாம் ஓடி போய் இந்த டர்ட்டு கூட அட்டாச் ஆகுது. நல்லா பாருங்கள், அந்த டெயில் போர்ஷன் தான் வந்து அட்டாச் ஆகிருக்கு, ஹெட் போர்ஷன் அட்டாச் ஆகாது. ஓகே, ஏன்னா டெயில் போர்ஷன் வந்து ஹைட்ரோஃபோபிக், அதாவது இதுக்கு வாட்டர் பிடிக்காது. ஸோ வாட்டர் பிடிக்காதுன்ற பட்சத்தில் வேற ஏதாவது கிடச்சா போய் ஒட்டிக்கலாமா அப்படின்றதான் பார்ப்போம் இல்லையா. ஸோ சுற்றி தண்ணி இருக்குது, அதுக்கு தண்ணி பிடிக்கலை. ஸோ எது கூட போய் ஒட்டுது, டர்ட் கூட போய் ஒட்டுது. டர்ட்டோ இல்லை ட்ரெஸ்ஸு மேலே ஏதாவது ஒரு ஆயிலோ இல்லை ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னோ ஒன்று, ஏதோ ஒன்று டர்ட் மேலே ஒரு துக்ளாத்து மேலே இருக்கிற அழுக்கு மேலே போய் இது ஒட்டும். அதுவும் இந்த டெயில் பார்ட் மட்டும் போய் அப்படியே ரவுண்டாக ஒட்டிக்கும். எங்கே டர்ட் கிடச்சாலும் சரி, அதை சுற்றி இங்கே பாருங்கள் இந்த ரெட் கலரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன்ல, இதை தனியாக எடுத்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ரெட் கலர் நடுவில் இருக்கிறது டர்ட், இதை சுற்றி அந்த டெயில் போர்ஷன்ஸ் மட்டும் அப்படியே லைனாக வந்து அப்படியே சுற்றி அட்டாச் ஆகிடுச்சு, ஒரு கிளஸ்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. மேபி ஒரு வைரஸ் மாதிரி தெரியுது இல்லை திடீர்னு பார்க்குறதுக்கு. ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா மைசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிளஸ்டர் மாதிரி டிட்டர்ஜென்ட்டு இல்லை சோப்பு டர்ட்டு வாட்டர் கூட மிக்ஸ் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் ஆகும், இது பேர் வந்து மைசில்ஸ். ஓகே, ஸோ மைசில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு இந்த தண்ணியில். ஓகேவா, இப்போ இது எப்படி அழுக்கு, இது அழுக்கோடு ஒட்டிக்கிச்சு, இப்போ எப்படி வெளியில் போக போகுது அப்படின்னா, இப்போது இங்கே இருக்கிற ஹெட் போர்ஷனுக்கு வந்து வாட்டர் ரொம்ப பிடிக்கும், கரெக்டாக இது வந்து வாட்டர் லவ்வி. ஆனால் இந்த டெயில் போர்ஷன் தான் வந்து வாட்டர் ஹேட்டிங். ஸோ இந்த ஹெட் போர்ஷன் வந்து வாட்டர் லவ்விங், அதாவது லவ்விங்னா என்ன அர்த்தம், வாட்டரில் டிசால்வ் ஆகும் இல்லையா. ஸோ இது தண்ணி கூடவே டிசால்வ் ஆகி போகும். இது தனியாக போகுமா, இந்த ஹெட்டு கூட டெயிலும் போகும், டெயில் கூட சேர்த்து இந்த டர்ட்டும் போகும் இல்லையா. அம்மாங்கள்லாம் துணி துவைக்கிறத பார்த்துருப்பீங்க, நல்லா ப்ரஷ் போடுவாங்க. ஸோ ப்ரஷ் போடும்போது வாட்டர் அப்படியே வெளியில் வரும். ஸோ வாட்டர் மட்டுமா வரும், வாட்டர் கூட சேர்த்து இந்த டர்ட்டும் வரும் இல்லையா. ஸோ அப்படியே ப்ரஷ் பண்ணுவாங்க, இல்லைன்னா டப்லெல்லாம் தண்ணியை ஊற்றி அலசுவாங்க, ஒரு பக்கெட்டில் ஒரு பக்கெட்டில் மாற்றி மாற்றி அலசும் போது சோப்பு மட்டுமா வரும், சோப்பு கூட சேர்த்து அந்த டர்ட்டும் வரும். ஏன்னா இதுக்கு வாட்டர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வாட்டர் கூட போகும்போது இந்த டெயிலையும் இழுத்துட்டு போகுது, அந்த டெயில் எது கூட அட்டாச் ஆயிருக்கு, டர்ட் கூட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ டர்ட்டையும் சேர்த்து அது வாட்டரோட அலசி முடிக்கும்போது கடைசியாக எல்லாமே போயிடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கிளென்சிங் ஆக்ஷன் ஆஃப் சோப். ஓகே ஓகே, நாளைக்கு நான் வேற ஒரு டாப்பிக்கோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.